ஆசிய கண்டத்திலுள்ள நாடுகளுக்கும் ஐரோப்பா கண்டத்திலுள்ள நாடுகளுக்கும் இடையேயான மிக முக்கியமான கடல்வழி போக்குவரத்தாக சுயஸ் கால்வாய் விளங்குகின்றது. இந்த சுயஸ் கால்வாயில் பயணித்துக் கொண்டிருந்த தாய்வானின் எவர்கிரீன் நிறுவனத்தைச் சேர்ந்த கப்பல் ஒன்று திடீரென வீசிய காற்றினால் திசை திரும்பி இரண்டு கரைகளிலும் முட்டிக் கொண்டுள்ளது. இதனால் சுயஸ் கால்வாயின் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. எண்ணெய் வளம் மிக்க மத்திய கிழக்கு நாடுகள், தென்னாசிய மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல்வழி போக்குவரத்தை எளிதாக்க 1869 செயற்கையாக உருவாக்கப்பட்ட இந்த சுயஸ் கால்வாய் 193 கிலோமீட்டர் நீளமும் 24 மீட்டர் ஆழமும் 205 மீட்டர் அகலமும் கொண்டது. இதில் 200,000 டன் சரக்குகளை ஏற்றிக்கொண்டு செல்ல மிக பெரிய கப்பலான எவர்கிரீன் தற்போது கால்வாயை அடைத்து கொண்டு நிற்பதால் மற்ற கப்பல்கள் செல்ல வழியில்லாமல் சிக்கியுள்ளன. இந்த நிலையில் கப்பலை திசை திருப்பி பாதையை மீட்டெடுக்க குறைந்தது 2 நாளாகும் என சுயஸ் கால்வாய் நிர்வாகம் அறிவித்துள்ளதுடன் கப்பலை மீட்கும் பணிகளும் நடந்து வருகின்றன. இதேவேளை உலகின் 10% வர்த்தகத்தை கொண்ட இந்த கடல்வழி பாதையின் முடக்கத்தால் ஏற்கனவே பல கோடி ரூபாய் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது.